பாதிக்கப்பட்டவர்களுக்கு விளம்பரமின்றி உதவிகள் செய்வதில் மாமனாருக்கு சளைக்காத மருமகனாக திகழ்கிறார் நடிகர் தனுஷ். டெல்டா மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்டு இருந்த தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் 125 பேரை நேரில் அழைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 50,000 உதவித்தொகை வழங்குகிறார் தனுஷ். இது முதல் கட்டம்தான். அடுத்த கட்டமாக மிச்சமில்ல குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்குகிறார். தமிழ் சினிமாவில் இதுவரை விஷால் போன்றவர்கள் விவசாயிகளுக்கு சின்ன சின்னதாய் உதவி வந்தாலும் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பங்களை தேடி பிடித்து உதவி செய்தவர் யாரும் இல்லை. அந்த வகையில் தனுஷ் செய்திருப்பது மிகப்பெரிய உதவி. இதற்கு காரணமாக அமைந்த ராஜீவ் காந்தி இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான கொலை விளையும் நிலம் ஆவணப்படம் தான். இந்த படத்தை இயக்குனர் சுப்பிரமணிய சிவா தனுஷிடம் காட்ட அதில் கலங்கி போன தனுஷ் பாதிக்கப்பட்ட அத்தனை விவசாயிகளின் குடும்பத்துக்கும் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என முடிவெடுத்து களமிறங்கினாராம். அவருக்கு சுப்பிரமணிய சிவா தான் முழு தகவலையும் திரட்டி கொடுத்துள்ளார். யார் மூலமாகவும் கொடுக்காமல் நேரில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வரவழைத்து கொடுக்க வேண்டும் என விரும்பிய தனுஷ் இன்று முதல் கட்டமாக 125 குடும்பங்களை சென்னைக்கு வரவழைத்துள்ளார். ஆனால் இந்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட குடும்பங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஊடகங்களுக்கும் இது குறித்து தனுஷ் எதுவும் தெரிவிக்கவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பற்றி தகவல்கள் திரட்டும் பணியில் இருந்ததால் சுப்பிரமணிய சிவாவால் இயக்குனர் சங்க தேர்தலில் கவனம் செலுத்த முடியவில்லை. வெற்றியை பறிகொடுத்து விட்டார். ஆனாலும் அது குறித்து கவலைப்படாமல் விவசாயிகளுக்கு இன்று உதவி வழங்கும் பணியை ஒருங்கிணைத்து வருகிறார். பெரிய வெற்றி காத்திருக்கிறது சிவா. ஹேண்ட்ஸ் அப் தனுஷ்.